சாய் மோகனா ஹர்பல்ஸ் மூலிகைகள் நாட்டு மருந்து போன்ற பொருட்களை மொத்த வெளியிலும் மற்றும் ஆயுர்வேத நிறுவனங்களுக்கு ஒப்பந்த முறையில் கிரைண்டிங் செய்து தருகிறார்கள் உலகம் முழுக்க பரவி இருக்கும் குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இணைய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு எப்போது யோகம் வரும் கடக ராசிக்காரர்கள் மற்றும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது யோகம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ராசி மற்றும் லக்னத்தின் அதிபதியான சந்திரன் வெள்ளை நிறத்தை கொண்டவர் தாய்மை குணத்தை கொண்டவர் இந்த கடக ராசியின் அதிபதியான சந்திரனுடைய நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சூரியன் செவ்வாய் குருவின் தசைகளில் மிகப்பெரிய யோகங்கள் இருக்கும் ஒருவர் கடகலக்கணம் அல்லது கடகராசியில் பிறந்திருக்கிறார் என்றால் அவருக்கு அவருடைய நண்பர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய சூரியனுடைய ஆறு வருட தசை சந்திரனுடைய பத்து பதினாறு வருடம் செவ்வாயின் ஏழு இருபத்தி மூன்று வருடம் இடையில் அந்த ராகு வருவார் அந்த இடையில் இருக்கிற ராகு தான் வந்து எப்படி ஒரு நல்ல தன்மையோடு சூரிய சந்திர செவ்வாயுடைய குருவுடைய தொடர்புகள் இருந்தால் ராகுவுமே நல்ல பலன்களை தேவார் அப்போ அந்த ராகு பதிமூன்று வருடம் பதினெட்டு போது நாற்பத்தி ஓரு வருடம் ராகு ராகுதசை அதனையடுத்து வரக்கூடிய குருதசை பதினாறு வருடம் சேர்த்து ஐம்பத்தி ஏழு வருஷம் ஆக கடக ராசியில் அல்லது கடக லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு இந்த சூரிய சந்திர செவ்வாய் மற்றும் குரு இந்த நால்வரும் வழு வலுத்திருந்து இவர்களுடைய தசையும் அடுத்தடுத்து வரும்போது மிகுந்த யோகத்தை செய்வார்கள் இடையில் ஒரு பதினெட்டு வருஷம் மிக முக்கியமான வருஷம் ஒரு வாலிப பருவமாக இருக்கலாம் அல்லது ஒரு நாற்பது ஐம்பி ஐம்பது வருடம் நல்ல யோகமான நடுத்தர பருவம் இல்லையா இளமையும் முடிந்து முதுமையும் ஆரம்பிக்கின்ற ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களில் அந்த ராகு தசை வரும் அப்போ அந்த ராகுவும் என்னவாக இருக்கணும்னா இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு மேலே எதையும் ஒரு பச்சோந்தி தன்மையோடு இருக்கும் இடத்தைப் போல் தரக்கூடிய ராகு கடகலக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் குரு ஆகிய நான்கு கிரகங்களின் வீடுகளில் அமர்ந்து இவர்கள் இந்த நாலு வீட்டில் இருந்தாலும் பத்தாது குரு சுக்கர தொடர்பில் சுபத்துவமாகி இருக்கும்போது சூரியனுடைய வீட்டில் இருந்தால் குரு சுக்கர தொடர்போடு இருக்கணும் செவ்வாய் லக்கணத்தில் இருந்தாலும் குரு சுக்கர தொடர்பு இந்த ராகு செவ்வாயோடு இருந்தால் கூட பரவாயில்ல இந்த ராகு சனியின் தொடர்பு இல்லாமல் இந்த கடகராசிக்கு கெடுதல் தன்னு தரக்கூடியவர் கடக லக்னத்திற்கு கெடுதல் தரக்கூடியவர் சனி பகவான் தான் இல்லையா அப்போ சனியின் தொடர்பு இல்லாமல் இருக்கின்ற நிலமையில இந்த ராகு தன்னுடைய தச வரிசையில் கெடுதல்களை கண்டிப்பாக கடகராசி கடக லக்கணத்திற்கு பண்ண மாட்டார் பொதுவாகவே ராகு வந்து சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கும்போதும் லக்ன சுபர்களின் வீடுகளில் இருக்கும்போதும் அந்த லக்னம் ராசிக்கு ஏற்றாற் போல நல்ல பலன்களை செய்யக்கூடியவர் ஆகவே கடகராசியில் பிறந்த ஒருவருக்கு அடுத்தடுத்து சூரிய சந்திர செவ்வாய் குரு திசைகள் வருவது நல்ல மேன்மையை அளிக்கும் இது வராமல் சுக்கரன் சனி புதன் கேது தசைகள் வந்த த தசைகள் வந்தால் ஒருவருக்கு சாதகமற்ற பலன்கள் நடக்கும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு முதன்மை நிறமாக அரை வண்ணம் பாதி வெள்ளை என்று சொல்லப்படக்கூடிய யானையின் தந்தம் போன்ற கலரான சந்திரனுடைய நிறத்தை பார்த்திங்கன்னா மில்க் ஒயிட்டாக இருக்காது மில்க் வெயிட்டுக்கான காரணமான கிரகம் சுக்கரன் ஒரு பாதி வெள்ளை நிறம் என்று சொல்லப்படக்கூடிய யானை தந்தம் ஐவரின்னு சொல்லுவாங்க அந்த யானை தந்த கலரும் மற்றும் சிகப்பு நிறமும் ஆரஞ்சு போன்ற நிறமும் அதாவது சூரியன் செவ்வாயுடைய கலர்கள் சிகப்பு நிறமும் சிகப்பும் மஞ்சளும் கலந்த ஆரஞ்சு வண்ணமும் மஞ்சள் நிறமும் பாதி வெள்ளை சிகப்பு ஆரஞ்சு மஞ்சள் இந்த நான்கு நிறங்கள் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நன்மைகளை செய்யும் போலவே ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த நான்கு கிழமைகள் அவர்களுக்கு யோகமான ஒரு அமைப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு பொதுவான விதி தான் உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்கள் தொழில்கள் அமையும்னு நான் அடிக்கடி சொல்றேன் ஆகவே கடக லக்கணம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மேற்கண்ட தசைகள் வருவது யோகத்தை தரும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சாய் மோகனா ஹேர்பல்ஸ் சித்த மருத்துவர்கள் வைத்தியசாலை மற்றும் பியூட்டி பார்லர் அண்ட் காஸ்மெட்டிக் துறை சார்ந்தவர்கள் நேரில் பார்வையிடலாம்